டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வரும், புரியுதா? இப்போ நாங்கள் இன்னி கூட வந்து இன்னைக்கு காலையில் ஒரு நடந்த ஒரு சம்பவம், அதிமான் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்கா, அதிமான்கோட்டில் ஏதோ ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. காலையில் வந்து இந்த பொண்ணுங்களை வந்து பசங்கள்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் மஃப்டியில் வந்து உமன் போலீஸை வந்து ஒரு காலையில் ஒரு 8 மணிலேருந்து அந்த ஸ்கூல் டைம் 9 மணி வரலும் மஃப்டியில் வந்து சாதாரண ஒரு பப்ளிக் மாதிரி உள்ளே போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது ஒரு காலேஜ் ஸ்கூல் பொண்ணு, 10th பொண்ணும் 11th பொண்ணும் ஒரு காலேஜ் படிக்கிற பையன், ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க பஸ் ஸ்டாப்பில். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகல, போக வேண்டிய டைம். உமனசை போய் கேட்டவுடனே, யாருன்னு கேட்டவுடனே, அந்த பையனோட பேச்சு சரியில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பையனை மட்டும் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து இவன் யாரா என்னன்னு விசாரித்து அட்ரஸ் எல்லாம் எடுத்து ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது இவனுக்கு 4 கேஸ் இருக்குது. பாலிடெக்னிக் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறான். எந்த ஊர் நான் சொல்ல விரும்பல, இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் அந்த ஊர், புரியுதா? 4 கேஸ் இருக்குது, ஒரு கஞ்சா கேஸ் இருக்குது, புரியுதா? டிக்டாக்ல வந்து ஒரு அடிதடி பண்ணி ஒரு கேஸ் இருக்கு, டிக்டாக்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எடுத்து விட்ட ஒரு கேஸ் இருக்கு, ஃபேஸ்புக் கேஸ் இருக்கு, இன்னொரு கலாட்டா பண்ண ஒரு கேஸ் இருக்கு. அவனை வந்து ஆடியோ முன்னாடி நன்னடத்தை பிணையில வந்து 1 வருஷம் பைண்ட் ஓவர் பண்ணி லைவ்ல இருக்கு பாண்டு. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியுமா? அதெல்லாம் கேட்டா பழகும். எப்படி அந்த பொண்ணு கூட பழகிற அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு பழக்கம், பைக்கில் போகிற மாதிரி இதை போகிற மாதிரி ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் போய் அவனை அந்த பொண்ணு மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் விசாரித்தா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு முன்னே உங்களை மாதிரியே ஒரு ஃபேமிலி தான் அது, ஒரு கனவுகளோட ஒரு ஆஸ்பிரேஷன்ஸோட 2ல நல்ல மார்க் வாங்கி ஒரு காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், நல்ல ஃபேமிலி அது. இவனுக்கு பார்த்தா அவங்க அப்பா இல்லை, இவங்க அம்மா மட்டும்தான் படிக்க வச்சுட்டு இருக்கு. கிளாஸ் காலேஜுக்கு போகிறதில்ல, கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு ஊர் ஊராக இது பண்ணிவிட்டு பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணுற ஆளுவேன். இவன் என்ன பண்ணுறது? யாருக்கு புத்தி வேணும்? யாருக்கு புத்தி வரணும்? நான் வந்து பார்க்க முடியுமா? இல்லை பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து மெட்ராஸுக்கோ இல்லை திருச்சிக்கோ இல்லை இதுக்கோ அனுப்பிச்சிட்டு நீங்கள் பார்க்க முடியுமா? யார் பார்க்க முடியும்? ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து இளைஞர்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள் வந்து பசங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், அவங்களுக்கு அட்வைஸ் கிடையாது, புரியுதா? அந்த திங்கிங்கே நமக்கு வரக்கூடாது. எல்லாமே நாங்களும் உங்கள் வயசு கடந்து தான் வந்திருக்கோம். ஹார்மோனல் தான் உங்களுக்கு நீங்கள் படிப்பீங்க, ஹார்மோன்ஸ் எப்படி எப்படிலாம் செயல்படும், அது ஆப்போசிட் செக்ஸ் எப்படி அட்ராக்ஷன் இருக்கும், அவங்கள பார்த்த உடனே நம்ம வந்து அப்பா அம்மாவோட அவன் பெருசு அப்படிங்கிற மாதிரி தோணும், உனக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது டைம் கிடையாது. நீங்கள் அதாவது அதிகபட்சம் 17-16 தான் ஏஜஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து யூ ஆர் நாட் அண்டர் control of your mind, you are under control of biology, hormones. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனை பார்த்தோன்னே பேசலாம் தான் தோணும், பேச ஆரம்பிப்பீங்க, அவுட் ஆஃப் இது அது போயிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும், படிப்பில் சிந்தனை வராது. சரி, ஒருவேளை நல்ல பையனாக போய் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து தயவு செஞ்சு ஃபோனை யூஸ் பண்ணுறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லாம் வந்து புதுசாக யாராவது ஸ்ட்ரேஞ்சர் பழகினானா நீங்களாம் அறிவுள்ள பொண்ணுங்க, நீ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான், புரியுதா? ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒரு 5000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், நீங்கள் நாளைக்கு போய் சம்பாரிச்சு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் நாளைக்கு டாக்டர் ஆகிட்டீங்கன்னா ஒக்கா அந்த இடத்துல 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க போகிறீங்க. அதை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? யார்? உங்கள் அப்பா அம்மா தான். அந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு டைம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அவங்கள நினச்சி பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுண்டரி தாண்ட மாட்டீங்க, புரியுதா? சார் என்ன சார், நாங்கள் தான் இப்போ தான் காலேஜுக்கு போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் இப்படி புத்திமதி சொல்லி எங்களை அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு உங்கள் மனசில் தோணும், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்ஜாய் பண்ணுங்கள், தப்பு இல்லை, சந்தோஷமாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சினிமாவுக்கு போங்க, போய் சென்னையெல்லாம் போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். பட் அந்த ராமன் கிழிச்ச கோடுன்னு ஒன்று இருக்குல்ல, ராமாயணத்தில் படிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு போர்டு, ஒரு கோடு இருக்குது, ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அந்த பவுண்ட்ரியை தாண்டி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கடவுளே நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படி என்ன சார் அந்த கோடு, அந்த லிமிட் எங்களுக்கு எப்படி தெரியும், அது என்ன லிமிட், அது என்ன லிமிட், அது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட,
உங்க அண்ணன் தங்கச்சி உங்க அக்கா 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 தம்பி கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம்? ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இதை மனசுல கேட்டுக்குங்க. நீங்க ஒரு சிலது வந்து நீங்க ஒரு அப்பா அம்மாட்ட சிலதெல்லாம் சொல்ல முடியாது, அண்ணன் தம்பிகிட்ட சொல்ல முடியும். அப்பா அம்மாட்ட சொல்லாத விஷயம் வந்து அண்ணன் தம்பி புரிஞ்சுப்பான்னு அவங்ககிட்ட சொல்லுவீங்க. ஒரு சில மேட்ரு அவங்ககிட்டயும் சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பா, அவட்ட சொல்லுவீங்க. அவகிட்டையும் சொல்ல முடியாத மாதிரி ஒரு விஷயம், ஒரு சில விஷயம் இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயமா இருக்கும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இதுதான் லிமிட்டு. ஸோ இந்த மூணு பேர்த்துட்டையும் உங்களால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியல, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஆர் கான், ஃபினிஷ்ட், முடிஞ்சு போச்சு. ரயில் வந்து தடம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பியும் அதை வந்து கொண்டு வரவே சேர்த்தவே முடியாது, கரை சேர்த்தவே முடியாது. ஸோ அந்த லிமிட் வந்து நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களால், நான் ஏன்னா நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் டே டு டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து டெய்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சார் காலேஜ் படிக்கிற அனுப்புனேன், பையன் கூட ஓடி போயிட்டான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறான், முன்னாடி ஏதோ ஒரு அஃபேர் இருந்திருக்கு, கல்யாணம் வச்சுட்டேன், அடுத்த வாரம் கல்யாணம், அந்த பழைய ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் பதறது பார்க்கும்போது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த சிந்தனை வேண்டாம். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதை தக்க வெற்றி பெறுறது முக்கியம் இல்லை. வெற்றி பெறுறவர்களும் குதிரை மாதிரி ஓடணும்னு சொல்லுவாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறம் ரெண்டு மடங்கு வேகத்தோடு ஓடணும், அப்போ தான் அதை தக்க வச்சுக்க முடியும். நீங்கள் இது முடிஞ்சிருச்சு, நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிட்டோம், இன்றைக்கி நம்ம கோர்ட்டு கொடுத்துட்டாங்க, செத்து கொடுத்துட்டாங்க, நம்ம டாக்டர் ஆகிட்டோம், இதோட முடிஞ்சுதுன்னு நினச்சா ஐ எம் சாரி, தட் இஸ் நாட் த கேம். புரியுதா? இதை நீங்கள் தக்க வச்சு நாளைக்கு ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணி, ஒரு டாக்டர் ஆகி உங்கள் அப்பா அம்மா பேரை காப்பாற்றி, நல்ல இடத்துல ஒரு கல்யாணம் பண்ணி, சொசைட்டிக்கு என்ன திரும்பி கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்திருக்கீங்கன்றது தான் உங்களோட சக்ஸஸ். திஸ் இஸ் நாட் எ சக்ஸஸ், இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோன். புரியுதுங்களா? பண்ணதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, சோஷியல் சர்வீஸ் மென்டாலிட்டியை விட்டுறாதீங்க. நீங்கள் இப்போ நல்லா சொல்லுவீங்க. நான் இப்போ ஒரு கிண்டல் கூட மீம்ஸ்லாம் சொல்லுவாங்க, ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவன போய் பேட்டி எடுத்தா என்ன சொல்லுவான்? நான் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், ஏழைங்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லுவான். பத்து வருஷம் கழிச்சு அவனை போய் பாருங்க, என்ன பண்ணிட்டுருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஃப்ரீயாக ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவானா? பண்ணுவானா? எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கானா? ஆ, அப்போ வந்து என்ன சொல்கிற, ஒரு பகட்டாக ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. அதை பற்றி சிந்திச்சு பாருங்கள். உங்கள் சமுதாயம் எப்படி, நீங்கள் ஒரு கிராமத்தில் குட்கிராமத்துலேருந்து படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, உங்களை மாதிரி நாலு பேர்த்த உங்கள் ஊர்லேருந்து டாக்டர் ஆக்கி அனுப்புணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்க? நீ நாளைக்கு டாக்டர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஊரில் போய் நீ வந்து ஸ்கூலுக்கே போகணும். இப்போ லலிதத்தில் வந்து நீங்கள் படித்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க, லலிதம் ஸ்கூலில் நீ வந்து டாக் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போய் பேசணும், ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் பசங்கிட்ட நீ இந்த மாதிரி பேசணும், நான் இப்படி தான் படித்து வந்தேன், நீட் இப்படி தான் எழுதுனேன், எனக்கு இவ்வளோ சிக்கல் இருந்துச்சு, நான் மெடிக்கல் காலேஜ் போய் சேர்ந்து இப்படின்னு நீ படிச்சு நீ பேசினாதான் உன்னை பார்த்து ஒரு பத்து பேர் படிப்பான். புரியுதா? ஸோ நீங்கள் வந்து அதிகமாக போய் உங்கள் ஜூனியர்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு டாக்டர் ஆனதுக்கப்புறமும் யூ ஷுட் நாட், இன்றைக்கி எனக்கு வந்து 30 வயசு ஆகுது, எனக்கு போலீஸ் வேலை, ரவுடி யாரு, இவனை யாரு, இதுதான் என்னோட வேலை, எதுக்கு உங்கள்கிட்ட வந்து நான் பேசணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு? நம்ம வந்து நான் உங்களோட ஜூனியராக பார்க்குறேன், நம்மளோட ஒரு 10 வருஷம் நீங்கள்லாம் கம்மியாக இருப்பீங்க, ஒரு 10-12 இயர்ஸ் கம்மியாக இருப்பீங்க. ஸோ உங்களை ஜூனியராக பார்க்குறேன். நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து எப்படி ஒரு சொசைட்டிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பங்காற்றேன், இப்போ இத்தனை டாக்டர்ஸை வந்து இந்த டைமில் சந்தித்து இந்த போதனை கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி ரைட் டைமில் ரைட் பிளேஸில் உங்கள் ஜூனியர்ஸை மீட் பண்ணி உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களை புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கேட்குறானா கேட்கலையே அடுத்தது, கேட்கக்கூடிய ஆளுங்க கேட்டு அதனால் ஒழுங்காக இருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீ உங்களுக்கு இந்த கல்வி கொடுத்தது, இந்த சீட்டு கொடுத்தது எல்லாம் யார்? சமுதாயம், அரசாங்கம், உங்கள் அப்பா அம்மா, இந்த சமூக சூழல், உங்கள் வாத்தியார், டீச்சர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு டாக்டர் ஆனவுடனே 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வருது, ஒரு டாக்டர் ஹஸ்பண்டு டாக்டர் ஒய்ஃபை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு நேரோ மைண்டடாக திங்க் பண்ணக்கூடாது. புரியுதா? ஃப்ரீயாக வந்து ஏழை பாலைங்களுக்கு பாருங்கள், அட்லீஸ்ட் இந்த மாதம் ஒரு 5 உயிரை நான் காப்பாற்றிருக்கேன்.
இந்த மாதம் ஒன்றும் இல்லாத அவனுக்கு நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன், கீமோ கூட காசு இல்லாமல் இருப்பான். உங்களை மாதிரி நீங்கள் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஃப்ரீன்னு கூட இல்லை, அட்லீஸ்ட் எவ்வளோ உங்களால் அவங்களால கொடுக்க முடியுதோ அதை வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அந்த சந்தோஷம் தான் அவங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ். நான் அப்படி தான் ரேட் பண்ணிப்பேன். இந்த ஒரு மாதத்தில் என்னால் முடிஞ்ச எத்தனை ஏழைக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நான் கேட்டு பார்ப்பேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். இப்போ இன்றைக்கி நான் வீட்டுக்கு போனேன்னா கூட பசங்க வந்து நம்ம பேச்சை கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒருத்தர் நாலு பேராச்சும் நம்ம சொன்னதை கேட்டுட்டு ஒழுங்காக படிப்பான், பொண்ணுங்க வந்து வழி மாறி போகாது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் எனக்கு சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு ஒரு பதவிக்கு வந்தவுடனே ஒரு பெரிய டாக்டர் ஆனவுடனே இளைய சமுதாயத்தினருக்கு நீங்கள் வந்து திரும்ப கொடுக்கணும். உங்களை மாதிரி பல டாக்டர்ஸை வந்து நீங்கள் ரூரல் ஏரியாலேருந்து வர வைக்கணும். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கணும், அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணணும். தட் இஸ் த சக்ஸஸ். புரியுதா? ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இந்த சமுதாயத்துக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க. பிற்காலத்தில் இதே மாதிரி நல்லபடியாக ஒரு டாக்டராகி நல்ல மனிதனாக இருந்து இந்த சமுதாயத்துக்கு திருப்பி ஏதாவது சேவை செய்வீங்கன்னு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.